ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை வந்து டே வைஸாக கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வரோம். ஸோ எதுவுமே ஸ்கிப் ஆகாது. ஒவ்வொரு வீடியோ வந்து 4 to 5 மினிட்ஸ் தான் இருக்கும். இந்த வீடியோ மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா போதும், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம July 11, 12 இந்த ரெண்டு டேட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, மின்சார இழப்புகளை கட்டுப்படுவதற்காக ஒரு விவசாயி ஒரு மின்மாற்றி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. எப்படி ஞாபகம்னா, மகாராஷ்டிராவில் கடைசி ட்ராங்கிறத ஞாபகம். ட்ரான் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஈக்குவலாக இருக்கும் தான் சொல்லுவாங்க. ஒரு விவசாயி ஒரு மின் மாற்றி, ஒன்று ஒன்று ட்ரா, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த நகரத்தில் ஆளில்லா விமான வாகனங்கள் மற்றும் இலகு ரக குண்டு துளைக்காத வாகனங்கள் தயாரிக்கும் இந்தியாவின் முதல் தனியார் துறை தயாரிப்பு தொழிற்சாலை அமையுள்ளது பார்த்தீங்கன்னா கோட்டா. எப்படிங்க வச்சுக்கலாம்னா, அந்த தொழிற்சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, குண்டு துளைக்காத வாகனங்கள் தயாரிக்கும், அதாவது புல்லட் ப்ரூஃப் நீங்கள் வச்சுக்கோங்க. புல்லட்னா தோட்டா கோட்டா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தோட்டா கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரைமியாக இங்கே வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் இணைய தொலைபேசி சேவையை தொடங்கியுள்ள இந்தியாவின் முதல் தொலைத்தொடர்பு நிறுவனம் எது பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல். இது எப்படிங்க வச்சுக்கலாம்னா, பிஎஸ்என்எல் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் இந்தியான்னு இருக்கும். இந்த சேவை எதுக்கு சொல்லி தொடங்கியிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் இந்தியர்கள் எல்லாத்தையும் ஒன்றாகிறதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லாரும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்டிங் இந்தியா, அதாவது இந்தியா எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தோனேசியாவின் சபாங் துறைமுகத்திற்கு செல்லும் இந்திய கடற்படையின் முதல் போர்க்கப்பல் எது பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் சுமித்ரா. எப்படிங்க வச்சுக்கணும்னா, இந்த சபாங் துறைமுகத்திற்கு செல்லும் இந்திய கடற்படை கப்பல். இது எப்படிங்க வச்சுக்கலாம்னா, சபாங்கில் கடைசி பாங்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க. பாங்னா இது ஒரு அது ஒரு போதைப் பொருள் மாதிரி சொல்லுவாங்க பாங்கிறது. இந்த ஐஎன்எஸ் சுமித்ராவில் வந்து சுமித்ரா வந்து ஸ்மித்தா அப்படிங்க வச்சுங்க, அதாவது சில்க் ஸ்மித்தா அந்த மாதிரி நீங்கள் வச்சுங்க. சுமித்தா அப்படிங்க வச்சுங்க, அவங்கள பார்த்தா சில பேருக்கு போதையாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாங்கும் ஒரு போதைப் பொருள், ஸ்மித்தாங்கிறதும் ஒரு ஒரு போதை, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, உலகின் மிக உயர்ந்த எரிமலையான மவுண்ட் ஓஜோஸ் டெல் சரடோவை ஏறிய 2வது இந்திய மலையேற்ற வீரர் யார் பார்த்தீங்கன்னா, சத்யரூப் சித்தார்த்தா. எப்படி ஞாபகிக்கலாம்னா, மிக உயர்ந்த எரிமலை எப்படி ஞாபகிக்கலாம்னா, மிக உயர்ந்த மலைன்னு ஞாபகிக்கோங்க. பொதுவாக இந்த சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உயர்ந்த மலையில் தான் யாருக்கும் யார் கண்ணிலையும் படாமல் அமைதியான இடத்துல இருப்பாங்க, அந்த மாதிரி ஞாபகிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கழிவுநீர் தொட்டியில் மனிதர்கள் இறங்குவதை முற்றாக ஒழிப்பதற்கு தொழில்நுட்ப சாவலை தொடங்கியுள்ள மத்திய அமைச்சகம் மீது பார்த்திங்கன்னா, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம். இருவங்க வச்சுக்கலாம்னா, கழிவுநீர் தொட்டி வந்து மனிதர்கள் வந்து இறங்கக்கூடாது. பொதுவாக வந்து எப்படின்னா, அந்த கழிவுநீர்லாம் எங்கேருந்து வரும், வீட்டிலேருந்து நகர்ப்புறத்துலேருந்து அப்படியே தான் வரும், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, எந்த நகரத்தில் இந்தியா கொரியா தொழில்நுட்ப பரிவர்த்தனை மையம் நிறுவப்பட்டுள்ள பார்த்திங்கன்னா, புதுடெல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா, எந்த பொதுத்துறை பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசு சிறப்பு அந்தஸ்து நிலையை வழங்கியுள்ளது பார்த்திங்கன்னா, ஐஐடி பாம்பே. அடுத்து பார்த்திங்கன்னா, ஏழைகளுக்கு மானிய விலையில் உணவு வழங்குவதற்காக அண்ணா உணவகம் தொடங்கியுள்ள மாநில அரசு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம். அடுத்து பார்த்திங்கன்னா, நிகழாண்டில் மாநில வணிக சீர்திருத்த மதிப்பீட்டின்படி தொழில் தொடங்க எளிதான மாநிலங்கள் தரவரிசையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம். லாஸ்ட்டாக உள்ள ரெண்டு கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஆந்திர பிரதேசம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.